ஆன்லைனில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிட விரும்புபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நாடு விட்டு நாடு அல்லது கண்டம் விட்டு கண்டம் கூட உணவு ஆர்டரை டெலிவரி செய்கிறார்கள் என்று கூறினால் நம்ப முடியுமா? சிங்கப்பூரில் இருந்து உணவு ஆர்டரை டெலிவரி செய்வதற்காக 4 கண்டங்களில் 30,000 கிலோமீட்டர் தூரம் கடந்து அண்டார்டிகாவின் தொலைதூர பகுதி வரை சென்று உணவு டெலிவரி செய்திருக்கிறார் சென்னையைச் சேர்ந்த மானசா கோபால். உணவை டெலிவரி செய்வதற்காக முதலில் மானசா ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகருக்கும் பின்னர் அர்ஜென்டினாவில் உள்ள பியூனஸ் அயர்ஸுக்கும் பயணம் செய்தார். பின்னர் உஷுவாயியா நகரத்தில் இருந்து அவர் அண்டார்டிகாவிற்கு விமானத்தில் பயணித்தார். உணவை சரியான முகவரியில் டெலிவரி செய்வதற்காக பல்வேறு நிலப்பரப்புகளை கடந்து பனி மற்றும் சேற்றில் நடந்து கொண்டு சேர்த்துள்ளார். தனது பயணத்தை ஆவணப்படுத்தும் வீடியோ ஒன்றையும் இன்ஸ்டாகிராமில் மானசா பதிவு செய்துள்ளார். இந்த காணொலியை கண்டு ரசித்த பயனர்கள் சிலர் அப்படி என்ன உணவு என்று ஆர்வத்துடன் பல கேள்விகளையும் கேட்டு வருகின்றனர்.